ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம மாம் அண்ட் டாட்டரோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு சாரியில் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். அண்ட் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாடல் அப்படிங்கிறதுனால நான் பேபியோட ட்ரெஸ் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிடுறேன். சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து மாமோட அந்த பெரிய சைஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ மாமன்ட் இல்லை சிஸ்டர்ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வந்து பண்ண போகிறீங்களோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங் எடுத்து பாட்டமை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம மெயின் கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு தான் நம்ம வந்து பேபியோடதுக்கு தான் நம்ம வந்து லைனிங் வந்து பாட்டமுக்கும் எடுத்துருக்கோம் டாப்புக்கும் எடுத்துருக்கோம். மாம்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாப்புக்கு மட்டும்தான் லைனிங் எடுத்திருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே லைனிங் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டமோட லைனிங் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி. அடுத்தது மெயின் கிளாத்தையும் எடுத்து அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பாடிஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை டக்குன்னு எடுத்து நீங்கள் அப்படியே ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும். இதில் வந்து இந்த புட்டாஸை வந்து பார்த்துக்கோங்க எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் எது மேல் பக்கம் எதுங்கிறத வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு சிலதில் எல்லாமே உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும் புட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அது எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஒரு ஏதாவது ஒரு டைரக்ஷனை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து புட்டாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இல்லைனா பூவெல்லாம் தலைகீழாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போது நம்ம பாட்டம் ஃபுல்லாகவே வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு, தைச்சு முடிச்சுட்டு இப்போது நம்ம டாப் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கொடுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு இதில் வந்து பெரிய ஒர்க் எதுவுமே இருக்காது, எல்லாமே அப்படியே அடித்து திருப்புகிற ஒர்க்கு தான். சப்போஸ் நீங்கள் நெக்கு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க, பீஸ் கொடுத்து தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ராங் சைடே வச்சு தைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒரே சைடில் இருக்க மாதிரி, அதாவது இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆம் ஹோலு நெக்கு இன்னொரு ஆம் ஹோல் அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம டேர்ன் பண்ணணும். அதே போல் இன்னொரு பீஸ் வந்து நான் உங்களுக்கு அதுக்குள்ளே வச்சு நம்ம தைக்கணும், அதனால் நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்து தேவை. அடுத்தது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பண்ணுற ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறமா அந்த கர்வ்ஸ் கிட்ட எல்லாமே நாச்சஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து குயிக்காகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஆகும். மற்றபடி உங்களுக்கு இது வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக தைக்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு இந்த அந்த வளைவு இது கொஞ்சம் ஃபுல்லாகவே ஜரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மொட மொட நிற்கும். அது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. மேபி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் வந்து எம்டியாக வேண்டாம், ஏதாச்சும் ஒரு ஃப்ரில் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த இடத்துல லேஸ் ஏதாச்சும் நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி லேஸ் ஏதாவது வச்சுக்கலாம். லேஸில் வந்துன்னா உங்களுக்கு நிட்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து பார்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு.
ஃப்ரண்ட்டுங்கிறதுனால நம்ம மேலேயுமே கவர் பண்ணிடுறோம் அண்டு ரெண்டு ஸ்டிச்சு வந்து நம்ம நெக்குக்கு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் பேட்டர்ன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இது தேவையில்லை. நான் வந்து ஃப்ரண்ட் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் அண்ட் பேக் வந்து சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸையும் வந்து மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணணும். பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் டக்கு வேணும்னா டக்கு வந்து பிடிச்சிக்கலாம், இல்லை டக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டக்கு வந்து பிடிக்க தேவையில்லை. பேக்குக்கும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம அடித்து திருப்ப போகிறோம். திருப்புறத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இது பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் கிளாத்தை வந்து நம்ம இதோட ஷோல்டரு கூட வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா. நார்மலாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியும். ஸோ அது இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது உங்களுக்கு இதில் காட்டிடுறேன். அண்ட் அதே போல் பின்னாடி ஹூக் பட்டிக்காக அதையும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். மேபி நீங்கள் ஜிப்பு வைக்கணும் அப்படின்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வந்து சென்டரில் ஜிப்பு மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க்கு முடிஞ்சிடும். இல்லை ஹூக் வைக்க போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சென்டரில் இருந்து ஒரு ஃபுட் கைடு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே ஒரு இது மட்டும் தள்ளி அந்த பக்கம், அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சுக்கோங்க, அந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த பக்கமும் சென்டரில் இருந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப் எட்ஜ் அதை வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஷார்ப் அப்படியே இருக்கும். இல்லைனா அந்த இடம் வந்து மொந்தமாயிரும், உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும், ஷேப் வந்து கிடைக்காது. இப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கரெக்டாக கவனித்து இதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா இல்லைனா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மாறிடும். இப்போது ஃப்ரண்ட்டோட ஷோல்டரை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஷோல்டரோட இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தள்ளி எப்பவும் போல் தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் எப்படின்னா நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் பார்த்துக்கிற மாதிரியும் லைனிங்கும் லைனிங்கும் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் வச்சு இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஷார்ப்பெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அண்ட் அதே போல் அந்த ரா எட்ஜஸ், அதாவது அந்த ஜாயின் பண்ணப்போ அந்த பிசுறு வரும் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. அப்புறம் இந்த ஹூக் பட்டிக்கிட்ட நம்ம வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் விட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா நீட்டாக அந்த ஒரு பெரிய ஊசி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ரா எட்ஜஸ் வந்து தெரியவே தெரியாது, சைடு ஜாயிண்ட்கிட்ட மட்டும்தான் வரும். அதுவுமே நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பக்கமும் அதே போல் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹூக் பட்டிக்கு அட்டாச் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 3 இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அதோட பாடிஸோட ஹைட் என்னவோ அந்த அளவுக்கு தான். ஒரே ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கோங்க, ஏன்னா மேலே வந்து அந்த இது வர்றதுனால. ஏன்னா நம்ம மேலே நெக்கு கிட்ட வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதனால் அந்த பட்டி வந்து டாப்பில் வர்றதுக்கு மட்டும் ஃபுல்லாக மடித்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அதில் வச்சு ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா ஹூக் பட்டி ரெடி. ஹூக் பட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி லைனிங்கை வந்து ப்ளீட் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது நம்ம மெயின் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை வச்சு மேலே ப்ளீட் வச்சு ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே போல் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது எல்லா ஒர்க்குமே வந்து நம்மளுக்கு இதில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சைடு மட்டும் அளவு பார்த்துட்டு
நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ராக்ஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃப்ராக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.